நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு. ஆசிரியர் சுஜாதா எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சிறுகதை. என் முதல் தொலைக்காட்சி அனுபவம். ஸ்ரீரங்கத்துக்கு டெலிவிஷன் 50களிலேயே வந்துவிட்டது என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள். தெற்கு உத்தர வீதியில் தி ரங்கநாதா ரேடியோ அண்ட் டெலிவிஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்ற போர்டு திடீரென்று தோன்றியது. ப்ரொப் அண்ணாசாமி சிஎன்ஜி லண்டன் என்று அடிவரியில் இருந்தது. நான் அப்போது MIT-யில் எலக்ட்ரானிக்ஸ் படித்துவிட்டு 3ஆம் ஆண்டு கடைசி செமஸ்டரில் ப்ராஜெக்ட் படலத்தில் ஜாலியாக இருந்தேன். ரங்கு கடையில் இது பற்றி தீவிர சர்ச்சை நடந்தது. இந்தியாவிலேயே டெலிவிஷன் கிடையாது, எப்படா ஸ்ரீரங்கத்துல மட்டும் வரும்? வருங்கிறாரே, அண்ணாசாமி சொல்றார், அமெரிக்காவில் காட்டுறது நமக்கு தெரியறதான். புழுகுடா, நீ என்னடா சொல்ற, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கியே? சான்ஸே இல்ல என்றேன். அவர் வந்தா கேட்டுருவோமே, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாராமே, ஆள் எப்படி? சுமார் 30 வயசு இருக்கும், லேசா தொந்தி, முன்னேற்க வழிக்க. சம்பா சம்பான்னு ஒரு பொண்ணு, சித்து பண்ணி வச்சாப்புல இருக்குமே. நீங்கள்லாம் பயங்கரமா சைட் அடிச்சுட்டு இருந்தீங்களே, அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் என்றான் ரங்கு. அமெரிக்காவில படிச்சிருக்காரா, அதனால வயசு வித்தியாசம் ஜாஸ்தியா இருந்தாலும் ஒத்துண்டிருக்கா. இதை விட அநியாயம் உண்டா ரங்கு என்று தம்பு ஆத்துப்போனான். தம்பு ஒரு காலத்தில் சம்பாவை காதலித்தவன். ஒரு முறை தெற்கு வாசலுக்கு கோயில் வழியாக போகாமல் தெற்கு உத்தரவீதி வழியாக சென்றபோது அந்த போர்டை பார்த்தேன். வாசலில் பையன்கள் கோடி கிழித்து வீதி கிரிக்கெட் வாடிக்கொண்டிருந்தார்கள். பெரிய திண்ணையுள்ள அகலமான வீடு. போர்டு புதுசாக எழுதியிருந்தது. அதை வெளிச்சம் காட்ட பல்பெல்லாம் இருந்தது. நெற்றியில் எலுமிச்சை பச்சைமிளகாய் வைத்து கட்டியிருந்தது. அது என்னடா, சிஎன்ஜி ஹோமியோபதியா என்றான் ரங்கு. இல்ல ரங்கு, சிட்டி அண்ட் கில்ஸ்னு லண்டன்ல ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்துற பரீட்சை. AMIE மாதிரி இதுவும் ஒரு பரீட்சை, பாஸ் பண்ணிருக்கலாம். அதில் டெலிவிஷன் எல்லாம் கத்து தருவாளோ? இருக்கலாம், அதனால அப்படி போர்டு போட்டுருக்கலாம். ஆனா ஸ்ரீரங்கத்துல டெலிவிஷன் கிடையாது, தெரியாது. அவரே ரங்கு கடைக்கு ஒரு முறை வந்திருந்தார். ரங்கு, இன்சுலேஷன் டேப் இருக்குமா? இல்ல, அது கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது. கருப்பு, இதெல்லாம் கடையில வாங்கி வச்சுக்கணும். எப்படி இருக்கும்? தொட்டா ஒரு பக்கம் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒயருக்கு கனெக்ஷன் கொடுக்கறப்ப ஷாக் அடிக்காம இருக்க டேப் சுத்தணும். ரங்கு தன் தொழில்நுட்ப அறிவை அதற்கு மேல் விருத்தி செய்ய விரும்பவில்லை. அண்ணாசாமி என்னமோ சொல்றா, உங்க ஆத்துல டிவி எல்லாம் இருக்காமே. ஒரு தடவை வந்து பாரு. நான் எங்க கடையை விட்டுட்டு வர்றது? ஆமா, வியாபாரம் அப்படியே தட்டுக்கிட்டு போறது. யூ ஓட்டின் இருக்கான், போய் பார்த்துட்டு தான் வரலாமே என்றான் தம்பு. அவனுக்கு சம்பாவை பார்க்க வேண்டும். சம்பா சௌக்கியமா மாமா? டேய், மாமா இல்லடா அவர். சரி அண்ணா, வரேன். அது என்னதான் சமாச்சாரம்னு புரியற மாதிரி சொல்லும், என்னவோ பேசிக்கிறா. அம்மன குண்டி பொம்மையெல்லாம் தெரியறதா? சச்ச, அதெல்லாம் இல்ல. பின்ன என்னதான் வச்சிருக்கிறீர்? எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு டெலிவிஷன் வரத்தான் போறது. இப்பவே டெல்லியில பரீட்சார்த்தமா ஆரம்பிச்சிருக்கா. அது நாடு முழுவதும் பரவினதும் டிவி ரிப்பேர் செய்ய நிறைய பேர் தேவைப்படுவா. அதை எதிர்கொள்ள நம் இளைஞர்களை தயார் பண்ண போறேன். இப்பவே சேர்ந்தா சலுகையில கத்துத்தருவேன். எத்தனை என்றான் ரங்கு. அவாவா வசதிக்கு ஏத்தாப்புல. இதானே வேணாங்கிறது, சில்ற எத்தனை கரெக்டா சொல்லு மேன். 7 இருந்தா இலவசமா கூட சொல்லித்தருவேன். முதல் பாடம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெலிவிஷன், எல்லாருக்கும் இலவசம். பொம்மை தெரியுமா? கட்டாயம். ரங்கு என்னை பார்த்தான். நான் கூட சேரலாம் போல இருக்கே. தம்பு சேர்றியா? ஒரு நாள் போய் தான் பார்க்கணுண்டா என்றான். உன்னை கேட்டா டிவி கிடையாதுங்கிற. MIT-யில் 3ஆம் வருஷத்தில் எனக்கு பாடத்தில் டிவி உண்டு. அது VHF அலைவரிசையை பயன்படுத்துவதும் லைன் ஆஃப் சைட் பற்றியும் படித்திருக்கிறேன். அதை ரங்குவுக்கு விவரிக்க முற்பட்டேன். எல்லாம் சரி, நீ நிஜ டிவியை பார்த்திருக்கியா? நிஜ டிவியை ஒரு தடவைதான், சென்னை பல்கலைக்கழகத்தின் பொன்விழா கண்காட்சியின் போது. பிலிப்ஸ்காரர்கள் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் டிவி வைத்திருந்தார்கள். ஒரு ரூமில் கேமரா, மறு ரூமில் ரிசீவர் வைத்திருந்தார்கள். வந்திருந்த பெண்களுக்கெல்லாம் காட்டினார்கள். கூட்டம் அலைமோதியது. 1 மணி நேரம் காத்திருந்ததால் திடுக்கிட்ட முகங்கள் தெரிந்தன. ரங்குவுடன் தெற்கு உத்தர வீதிக்கு ஒரு நாள் சாயங்காலம் போயிருந்தேன். வாசலில் தெற்கு சித்திர வீதியுடன் பென்சில் மேட்ச் ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் போனபோது பால்காரன் வந்து மடியில் தண்ணி அடித்து பால் கறப்பதற்காக உருவிக் கொண்டிருந்தான்.
இடைவேளை விட்டிருந்தார்கள். அண்ணாசாமி, வாங்க வாங்க சம்பா, காப்பி போடு என்று வரவேற்றார். உத்தரவீதிக்கு சாதாரணமாக நாங்கள் அதிகம் போக மாட்டோம். அவையெல்லாம் எங்களுக்கு அரை வீதிகள். ஒரு பக்கம்தான் வீடு, எதிர்ப்பக்கம் கோயிலின் மதில். முள்ளுச்செடியாக இருக்கும். எத்தனைதான் சொன்னாலும் யாராவது ஒருவர் அல்பசங்கைக்கு ஒதுங்கிவிடுவார்கள். மேலும் அந்த நாட்களில் மதில் சிதில நிலையில் இருந்ததால் தலைமேல் விழுந்துவிடும் பயமும் இருந்தது. ஆனால் கிரிக்கெட்டுக்கு ஒரு சாரி இல்லாததால் ஏகாந்தமான இடம். மாமா, மண்டி போட்டுண்டு கிளான்ஸ் பண்றப்ப மார்ல பட்டா எல்பி கொடுக்கலாமா மாமா என்று என்னை ஒரு சிறுவன் வந்து கேட்டான். எனக்கு உடனே சொல்ல தெரியவில்லை. அண்ணா, வாங்க வாங்க என்று வரவேற்று சலுகையாக பனியன் போட்டுக்கொண்டார். உள்ளே சென்றோம். ஈயம் பூசுறீங்களா என்ன? இல்ல, சால்ட்ரிங் என்றார். ஒரு ரேடியோ கவிழ்த்து பிரிக்கப்பட்டு உள்ளே கசகசவென்று பாட்டுகளுடன் கிடந்தது. அதன் IF டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு குட்டி பையன் பலகை மேல் நின்று சீண்டிக் கொண்டிருந்தான். என்னவோ சத்தங்கள் கேட்டன. இந்த ஓரத்தில் நிர்வாணமாக ஒரு ஸ்பீக்கர் வைத்து ரேடியோவின் பல பாகங்கள் பரவலாக இருக்க விந்தையாக அதில் கரகரப்பிரியாவில் ஒரு மாமி பக்கல நிலப்படி பாடிக்கொண்டிருந்தாள். RF ஆம்ப்ளிஃபயர் வச்சா எல்லா ஸ்டேஷனும் கேட்கும் என்றார் அண்ணா. எங்கையா உன் டெலிவிஷன்? ஜமக்காலத்தால் மூடியிருந்த ஒரு வஸ்துவை காட்டினார். அதுக்குள்ள இருக்கு, பசங்க கிரிக்கெட் ஆடின்றிருக்கான். முடிக்கட்டும், பந்து அடிச்சா பிக்சர் டியூப் உடஞ்சிடும். அது பொம்மை தெரியுமா என்றான் ரங்கு. ஆமா. என்ன புருடா விடுறீர் என்று என்னை பார்த்தான். ஏய், நீ பொம்மை வராதுன்னு தானே சொல்ற? ஆமா என்றேன். டிவி ஸ்டேஷனே இல்லாம எப்படி ஓய் பொம்மை தெரியும்? இப்ப ரேடியோவுக்கு ரேடியோ ஸ்டேஷன் வேணும், டிவிக்கு டிவி ஸ்டேஷன் வேணுமா இல்லையா? நீ என்னடா சொல்ற? நிச்சயம் வேணும், நான் படிச்சபடி நிச்சயம் வேணும் என்றேன். அண்ணா என்னை புன்னகையுடன் பார்த்தார். அவ்வளவுதான் நீ படிச்சது? நாங்கள்லாம் ஏட்டு சுரக்கா, டெர்மன் போட்டிருக்கிறதையும் அப்படியே நெற்று. நான் பிராக்டிக்கல். இந்த ரேடியோவை பார்த்தல்ல, இது முழுக்க நானே அசம்பிள் பண்ணது. டிரான்ஸ்ஃபார்மர் நானே சுத்தினது. டிராக்கிங், அலைன்மெண்ட், டியூனிங் எல்லாம் நான் பண்ணது. உன்னால முடியுமா சொல்லு? என்கிட்ட ஹோம் லைசன்ஸ் இருக்கு. நான் பிடிவாதமாக, டிவி ஸ்டேஷன் இல்லாம டிவி தெரியாது என்றேன். அப்படி நினைச்சுன்னு இருக்க, நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. ரங்கு, ஓய், அவன் டிவியெல்லாம் படிச்சவன், எதுக்கு ஊரை ஏமாத்துண்டு வாண்டு பசங்களுக்கெல்லாம் டிவி சொல்லித்தரேன்னு ஒரு கிளாஸுக்கும் 5 ரூபா வாங்குறீராமே. ரங்கு, நான் கொடுக்க வசதி உள்ளவா கிட்டதான் வாங்குறேன். என் கரிக்குலம் பாரு முதல்ல. டிவி, பிரின்சிபல், அப்புறம் பிராக்டிக்கல், சால்ட்ரிங், பென்வைஸ், கார்பென்ட்ரி, அப்புறம் காயில் சுத்துறது, பார்க் ரேடியோ, பஞ்சாயத்து ரேடியோவெல்லாம் ரிப்பேருக்கு இங்கதான் வர்றது. நான் பிடிவாதமாக, டிவி ஸ்டேஷன் இல்லாம டிவி தெரியாது என்றேன். முதல்ல அது என்ன பெட்டி காட்டும், பார்த்தா நெல்லு கொட்டுற பீப்பா மாதிரி இருக்கு. அண்ணாசாமி மிகுந்த கோபத்துடன், அறகுறையா படிச்சவா, சந்தேகப்படுறவா, கேலி பண்றவாளுக்கெல்லாம் செட்டை காட்ட மாட்டேன். உஸ்தி செட்டு இது, RCA தெரியுமா? காட்டுறதுக்கு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். என்ன வேணா நினைச்சுக்கோ. சம்பா எல்லோருக்கும் வெள்ளி டம்ளரில் காஃபி கொண்டு வந்து வைத்தாள். தம்பு, என்ன சம்பா, சௌக்கியமா என்று வாத்சல்யமாக விசாரித்தான். பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா? அண்ணா அதை ரசிக்கவில்லை. சம்பா, நீ உள்ள போ என்றார். சம்பா ஏறக்குறைய அவர் மகள் போல இருந்தாள். நாங்கள் வெளிவந்தபோது அந்த LPW தீர்மானத்தில் மேட்ச் கலைக்கப்பட்டுவிட்டது. தம்பு ஆத்து ஆத்து போனான். இந்த சம்பாவுக்கு நான் கொடுத்த லெட்டர் எல்லாம் அவ போட்ட பதிலெல்லாம் காட்டினா ரசாபாசமாயிடும், போனா போறதுன்னு விட்டு கொடுத்தேன் என்றான். சும்மாறா, பழசெல்லாம் கிளறாத. ஒரு காலத்தில் தம்புதான் சம்பாவை கல்யாணம் செய்து கொள்வதாக நிறைய போக்குவரத்தெல்லாம் இருந்தது. அவளுக்கோ இவனுக்கோ செவ்வாய் தோஷம் என்று கல்யாணம் நின்று விட்டதாம். மேலும் தம்பு அவ்வளவு வசதி உள்ளவனில்லை. ஒரு வருஷம் சன்னியாசியாக போகிறதாக யோசித்துவிட்டு ஸ்ரீனிவாச நகரில் ஜெயலட்சுமி என்ற அடக்கமான பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு விட்டான். அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைகள் இருந்திருந்தால் என்னை விட 2 வயதுதான் மூத்தவன். சில பேருக்கு அதிர்ஷ்டண்டா என்றான் தம்பு பொதுப்படையாக. டிவி சர்ச்சை அத்துடன் உயவில்லை. அண்ணாசாமி கடைக்கு வரும்போதெல்லாம் தம்பு அவரை பரிகாசம் செய்து கொண்டிருந்தான். என்னன்னா, டிவி நன்னா தெரியறதா? அமெரிக்காக்காரன் கப்பல் கார்ல போறதெல்லாம் தெரியறதாமே. அண்ணாசாமி, நம்பாதவாளுக்கு ஒன்னும் தெரியாது, பகவான் மாதிரி அது, என்ன சொன்னாலும் நம்ப வைக்க முடியாது என்றார். மாடிப்புறா ஏரியல் போட்டிருக்கிறாராமே, துணி உளத்தவா? ஆமா, யாகியாரே,
உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது என்று டெக்னாலஜியை முகத்தில் வீசினார். அவர் போனதும், யாகி ஆர்றேன்னா என்னடா, என்ன புருடா விடுறான் பாரு மனுஷ. இல்ல ரங்கு, அந்த மாதிரி ஒரு அர்ரே இருக்கு. சிக்னல் வீக்கா இருந்தா அதை அதுவும் பக்கம் திருப்பினா வாங்கிக்கும், ஏரியல் மாதிரி. அப்ப அவர் சொன்ன மாதிரி டிவி தெரியுங்கிற சான்ஸே இல்ல, சிக்னல் இருந்தா தானே. அமெரிக்காக்காரன் அனுப்புறது? அதெல்லாம் இவ்வளோ தூரம் கடல் தாண்டி வராது ரங்கு என்றேன். ஒரு நாள் ராத்திரி 10:30 ரங்கு கடையில் 3 பேர் அலமாரிக்கு பின்னால் ஜிஞ்சர் அடித்துக் கொண்டிருந்த போது கடை கதவை மூடும் சமயம் அண்ணாசாமி சைக்கிளில் வந்து இறங்கி, வாங்கடா எல்லாரும் என்றார். என்ன ஓய் பதற்றமா இருக்கிறீர், ஒரு ஜிபி அடிச்சுட்டு போமே என்றான் தம்பு. எல்லாரும் டிவி தெரியுதா தெரியுதான்னு பரிகாசம் பண்ணீங்களே, உடனே வாங்க எங்க ஆத்துக்கு. என்ன தெரியறதா? அச்சு கொட்டினாப்புல தெரியாது, ஆனா தெரியறது. வாடா இன்ஜினியர் என்று என்னையும் விளைத்தார். எனக்கு வியப்பாக இருந்தது. திஸ் இஸ் நாட் பாசிபிள் என்றேன். அவர் வீட்டுக்கு போனோம். மாடியில் எடுத்து கட்டி ஜன்னல் வழியாக சம்பா டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தாள். மாடி பூரா பரவியிருந்த அந்த ஏரியலை இவர் சொல்ல சொல்ல மொத்தமாக திருப்பிக் கொண்டிருந்தாள். இங்கே கீழே கூடத்தில் ஒரு கருப்பு வெள்ளை டிவி இருந்தது. அதில் மணல் ஓடிக்கொண்டிருந்தது. சம்பாடியர் திருப்பு திருப்பு என்றார். அவள் தெரியறதா தெரியறதா என்று கேட்டுக்கொண்டே மாடியில் ஏரியலை திருப்பினாள். ஒரு கணத்தின் பிரிவில் அந்த திரையில் ஒரு பிம்பம் தெரிந்தது. ஒரு பெண் பேசிக் கொண்டிருந்தாள். என்ன பாஷை தெரியவில்லை. நிறுத்து நிறுத்து, அங்கதா அங்கேயேதா என்று இங்கிருந்து சத்தம் போட்டார். ரங்கு இப்ப என்ன சொல்ற? பஞ்சுன்னு தான் இருக்கு, ஆனா மூஞ்சி தெரியறது. டிவியே தெரியாதுன்னீங்களே, உங்க எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருப்ப என்று என்னை பார்த்து கண்ணடித்தார். நான், இப்போதைக்கு ஒன்னும் சொல்றதுக்கில்ல, எங்க ப்ரொஃபஸர் தான் கேட்கணும் என்றேன். எதையும் இப்படி அலட்சியமா பேசப்படாது, இன்னும் அரை எலிமெண்ட்ஸ் போட்டா நன்னாவே தெரியும், அதுவும் ராத்திரி ஆக ஆக போக போக. மேலே இருந்து சம்பா, போருமா இன்னும் திருப்பணுமா என்றாள். சம்பா போதும், கிழவா எல்லாருக்கும் பைத்தங்கஞ்சி கொடு என்று இவர் சொல்ல மேலே இருந்து துபகடீர் சத்தமும் ஐயோ சத்தமும் கேட்டது. சம்பா எடுத்துக்கட்டிலிருந்து சுமார் 15 அடி விழுந்துவிட்டாள். அவளை கைத்தாங்களாக நொண்டிக் கொண்டே அழைத்து வந்தோம். பார்த்து நடக்கக்கூடாதோ என்றார். அவள் கால் சிவப்பாக இருந்தது, செமையாக வீங்கியிருந்தது, நிறைய வலித்திருக்க வேண்டும். தம்பு கண்ணீர் விட்டான். என்ன ஓய், எங்க ஊர் பொண்ண மாடியெல்லாம் ஏற விட்டு பாடா படுத்துறீர், கொடுமைப்படுத்துறீர், உனக்கென்னடா ஆச்சு என்றார். என்னடாவா, நாக்க அடக்கி பேசும், எல்லா வண்டவாளத்தையும் வெளியில விட்டா நாறி போயிடும். என்ன வண்டவாளம், அவ என் பொண்டாட்டி, அவளை நான் என்ன வேணா செய்ய சொல்வேன், அதை கேட்க நீ யாரு? சம்பா, போருமே போருமே என்றாள். நான் யாரா? ரங்கு சொல்றா நான் யாருன்னு? தம்பு நீ வாடா, அப்புறம் பேசலாம். இவர் கேக்கிறத பாரு, நான் யாரா? தம்பு ரங்கு கடையில் ஜிஞ்சர் பரிஸ் போட்டிருந்தான். ஸ்ருதி ஏறியிருந்தான். நாக்கு தொளதொளத்து விட்டது. நான் யாரு சொல்றேன், தோ சம்பா, இதே சம்பா எனக்கு மொத்தம் எத்தனை லெட்டர் எழுதிருக்கா தெரியுமா? காட்டட்டுமா, நான் எத்தனை எழுதிருக்கேன் தெரியுமா? அந்த கணத்தில் காலம் நின்று போகப் போகிறது என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். இல்லை, எல்லா பைத்தியக்கார லெட்டரையும் சம்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா, காட்டிட்டா, போடா என்றார். கடைசி செமஸ்டருக்கு MITக்கு சென்னைக்கு திரும்ப வந்தபோது பேராசிரியர் சோமையாஜுலுவை சந்தேகம் கேட்டேன். ஸ்ரீரங்கத்தில் அன்றிரவு டிவி தெரிந்தது எப்படி என்று கேட்டேன். அவர், அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை, டக்ட் ப்ராபகேஷன் என்று சில வேளை கடலின் இன்வர்ஷன் லேயர் இருக்கும்போது வேவ்கைட் மாதிரி ஃபார்ம் ஆகும். VHF சிக்னல்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் கூட கடந்து வரும். அனாமலஸ் ப்ராபகேஷன் என்பார்கள். நீ பார்த்தது தெற்காசிய நாடுகளில் ஏதாவது ஒரு டிவியாக இருக்கலாம் என்றார். ரங்கு இப்போதும் அதை ரங்கநாதன் கிருபை என்றுதான் சொல்கிறான். இத்துடன் ஆசிரியர் சுஜாதா எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சிறுகதை முடிவடைகிறது. இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.